எனக்கு மனசிலிருந்து என்ன எண்ணம் வருகிறது, உணர்வு வருகிறது அப்படிங்கிறது எது தெரிஞ்சுக்குதுன்னா என்னுடைய கான்சியஸ்னஸ் நான், என்னுடைய அறிவு தெரிஞ்சுக்குது. அப்படி வச்சுக்கலாமா? இதில் இந்த இதில் எதோ சேர்ந்து மூணு தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்டு இந்த அறிவுக்கு மனசுக்குள்ளே போய் அந்த எண்ணத்தை மாற்றுறதோ நீக்கிறதோ சரி பண்ணுறதோ அந்த உணர்வை அழிக்கிறதோ அப்படி எதுவாச்சும் அந்த அறிவால் செய்ய முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொன்னோம், ஞானம்னு சொன்னோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து இந்த எனக்கு என்ன எண்ணம் வந்திருக்கிறது, என்ன உணர்வு வந்திருக்குதுன்னு புரிந்து கொண்ட இந்த அறிவினால் மனசுக்குள்ளே போய் என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், தனக்கு என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா இது அறிவுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வெளி உலகத்தை சார்ந்தது தவிர அக, ஏன்னா அக உலகத்தில் அதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ வெளி உலகத்தை சார்ந்ததுன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாம்பை பற்றி ஒரு இங்கே ஒரு பாம்பு வந்துருமோன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா கேட்குறேன், என்ன ஒரு எண்ணம் இங்கே இருக்கிறீங்க, இப்படி ஏதோ ஒரு சேனல் வழியாக ஒரு பாம்பு வந்துருமோன்னு ஒரு எண்ணம் வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணோம், சும்மா ஒன்று யோசிக்கலாம், ரெண்டாவது ஃப்ளோரில் ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜென்ரலாக ஒரு ஐடியாவில் நாம் அதை பற்றி ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏதோ ஒன்று நியூசன்ஸ் மாதிரி அது காமிக்குது. ஆனால் என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு முடிவு பண்ணுறது யார், அறிவு. நம்ம தான் அதை வந்து முடிவு பண்ணுறோம், கரெக்டுங்களா? என்ன வந்திருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து அதுக்கு வெளியில் வேலை செய்யணுமா செய்ய வேணாமாங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம வேணுமா வேணாமான்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். ஸோ வெளியில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா, அவசியமே இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், லிவ் இட், அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் தர தேவை. முக்காவாசி வேலை என்ன, லிமிட் தான். 75% வேலைக்கே ஆகாததான் என்ன பண்ணுறோம், பிடிச்சிக்கிட்டே பிடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்மளாம் பிடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். திங்கிங்னா இப்படி ஒரு டெஃபினிஷன் கூட வச்சுக்கிங்க, செயல் ஆக்ஷன் இருக்குது இல்லையா, ஆக்ஷன் சம்பந்தமாக சிந்திக்கிறது மட்டும்தான் திங்கிங், கரெக்டாக இல்லைங்களா? செயல்படுறதுக்காக சிந்திக்கிறது மட்டும்தான் என்னது, அதுக்காக யோசிக்கிறது தான் திங்கிங், கரெக்டுங்களா? அதாவது நான் இந்த வேலையை செய்யலாம் என்று நினைக்கிறேன், இதுக்காக நான் ஒரு யோசிக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இதுக்கு திங்க் பண்ணுறது தேவையான ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று, கரெக்டுங்களா? மித்தபடி நம்மளாம் நமக்குள்ளேயே வந்ததை பிடிச்சி அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சிங்க, அதெல்லாம் என்ன, உருட்டல் பிரட்டல், என்ன நடந்தாலும் அது எல்லாமே வேஸ்ட், புரியுதுங்களா? அதெல்லாம் சிம்பிளாக தாட்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிடலாம், முற்றுப்புள்ளி வச்சிடலாம், புரியுதுங்களா? திங்கிங் அப்படின்னா அதனுடைய பர்பஸ்ஸு இன்ன செயலுக்காக திங்க் பண்ணாதான் திங்கிங், ஏனைய அனைத்துமே தாட்டு தான். தாட் எல்லாமே என்னன்னு போனீங்கன்னா, தாட்லாம் என்ன, முடிந்து போனதா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடியதா, எல்லாமே எனி தாட் அப்படின்னா இறந்து போன ஒன்றுக்கு பேர் தான் என்னங்க, உங்களுக்கு தெரியும் போது அது முடிஞ்ச ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கிற ஒன்றா, முடிஞ்ச ஒன்றுக்கு என்ன சொல்லுவீங்க பேர், பாஸ்ட்னு சொல்லலாம், இறந்து போனது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக புரியறதுக்கு தான் சொல்லணும், செத்து போனதுன்னு நம்ம சொல்லலாம், ரைட்? செத்து போனதை வச்சு அதுக்கு என்ன பண்ணுறோம், போட்டு மடியில் போட்டு கொஞ்சி குழாவி என்னென்னமோ ஆவரமோ ஆகலையா, ஆவரமோ ஆகலையா, இது இன்னொன்று ஃப்யூச்சரில் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அதை ஆகிடுமோ, அதுவுமே கிட்டத்தட்ட தாட்டு தானே, தெரியாது. இதை ரெண்டையும் போட்டு ஐயா சொன்னார்ல, கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதுனால நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணிடுறோம், கோட்டை விட்டுறோம், புரியுதுங்களா? அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து டெட் ஒன்று தான். இப்போ எதிர்காலத்தில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோன்னுன்னா வெறும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தானே, அது தெரியுமா? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், இது வரலையும் நீங்கள் ஒன்றாவது நீங்கள் நினச்ச மாதிரி நடந்திருக்கா, நினைக்காதது மட்டும்தான் நடக்கும்,
நீங்கள் நீங்கள் ஒரு பிளான் போட்டு இப்படின்னு சொல்லி நடக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருக்குதா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு காலமும் அப்படி கிடையவே கிடையாது. ஆக அது ஏதோ ஒரு டிசைன் பிரகாரம் அது நடக்கும். நாம் வந்து நம்ம முயற்சி பண்ணுறது பண்ணுவோம், அது தப்பு சொல்ல ஓகேங்களா. அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது பழைய காலத்தை பற்றிய யோசனையும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி இதெல்லாம் வந்து வெறும் தாட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டிங்கன்னா, இப்போ உங்கள் கான்சியஸ் மைண்டுக்கு என்ன வேலை இருக்குது? ப்ரெசண்ட்டில் இங்கே நான் இந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான் சிந்திக்கிற வேலை இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ வந்து அந்த கான்சியஸ் மைண்டுக்கு அன்வான்டடான குழப்பம் இருக்குமா? ஏன்னா அதுக்கு வந்து ஒரே விஷயம், வேலை செய்யணும், இந்த வேலையை எடுக்க போனோம், அந்த வேலைக்கு எனக்கு என்ன, எனக்கு அந்த வேலையை பற்றிய அறிவு தெரியல, நாம் என்ன பண்ணலாம்? நம்ம தெரிஞ்சவங்கிட்ட வெல் விசர்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு ஸ்கில்லர்ஸ்கிட்ட படித்து தெரிஞ்சிக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கில்ஸ். இதை நமக்கு தெரியலைன்னா நமக்கு எது தேவையோ அதை தெரிந்து கொள்ள வேண்டியது தான் இது. இப்போ உடல் ஆரோக்கியமின்மையாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்கில், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு ஸ்கில், ஒரு நேச்சுரல் டயட்டு ஒரு நேரம் ஃபாலோ பண்ணிக்கிறதுங்கிறது, அதாவது இதெல்லாம் உடம்புக்கான ஒரு மேனேஜ்மெண்ட். மைண்டே டென்ஷனாக இருக்குது, அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம்? இல்லை வாக்கிங் போகலாம், ஒரு தியானமே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. எதுக்கான வந்து என்னென்னா, நான் தியானம் செய்வதனால் எனக்குள் எந்த விதமான எண்ணமும் வராமல் நிறுத்துவேன், எண்ணத்தையே மாற்றி அமைப்பேன்னு, எந்த தியானத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு, தியானத்தை குறை சொல்லலை எல்லா, அதாவது தியானத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம்னா என்ன? முதல்ல ஒரு ஆழ்ந்த நிலை, ஏதோ ஒன்று மேலே நம்ம மனசு வந்து தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, குவித்தல். எதையோ ஒன்று மேலே நீங்கள் ஆகியனைன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆகியனை இந்த புருவ மத்தியிலே நான் என்னுடைய முழு கவனத்தையும் இந்த புருவ மத்தியில் குவிப்பதற்கு பேர் தான் என்னங்க? தியானம். அதாவது என்னன்னு பேர்னா, அலைபாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஃபோக்கஸ் பண்ணுறது. அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது நோக்கம் எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணும்? அது வந்து மனசை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணால் அது தப்பு. புரிஞ்சுதுங்களா? இப்போ விஷயத்தை புரிஞ்சு, ஃபோக்கஸ் தப்பு கிடையாது, ஃபோக்கஸோட பர்பஸ் வந்து மனசை சரி பண்ணுறதுக்கு இல்லை. இந்த ஃபோனை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைங்க? இதை பற்றி அறிவு வேணும். தியானங்கிறது ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கு தான் தியானம் தேவை. இப்போ சாப்பிடும்போது சமணம் போட்டு அமைதியாக உட்காந்து டிவி பார்க்காம அது இது இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடணுங்கிறது சாப்பாட்டை என்னவா பண்ணுறோம்? தியானமாக சாப்பிடுகிறோம்னு சொல்லலாம். சமணம் போட்டு நீங்கள் உட்காந்து டிவி கிவிலாம் பார்க்காம கெச்சமுச்சன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் ஒரு கவலம் போட்டீங்க, இதில் என்னென்ன டேஸ்ட் இருக்குது, ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுதான் சாப்பிட்றது. அப்போ வந்து அப்போ என்ன நடக்குது? சாப்பிடுதல் என்பது ஒரு தியானமாக மாறுகிறது. குளித்தல், உள்ளே போனது தெரியாமல் வெளியே வர்றது தான் முக்காவாசி பேரோட குளியல். தெரியுமில்ல, குளித்தமாக குளிக்கலையான்னு சந்தேகத்தோடு வெளியே வர்றது தான் முக்காபேத்தோட குளியல். அப்படி தான் இருக்குது, அது குளியலே கிடையாது. இப்போ என்னென்னா, இவர் எதையோ ஒன்று வச்சுக்கிட்டே குளிச்சுட்டு வந்துடுறது மாதிரி இருக்கிறது தான் நிறைய பேர் குளியல் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? உள்ளே போயிட்டு ஒரு மினிமம் ஒரு 5-7-8 நிமிஷமாவது நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த சில்னஸ்ஸை நாம் ஃபீல் பண்ணணுங்கிற முடிவுக்கு யார் வரணும் முதல்ல? அப்போ தான் நம்ம குளித்தோம்னு நம்ம கொஞ்சம் இப்படி புட்டிச்சிக்கலனா தான் நமக்கு என்ன தெரியுது அப்படி கூட வச்சுக்கலாம்ல. இப்படி லைட்டாக இருந்தால் நமக்கு பத்தில் ஒரு கில்லு கில்னா சரி அப்பா அப்படின்னு தெரியுதுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ நீங்கள் வந்து தண்ணி நிறையா இல்லை, மொத்தமாக அந்த மெதுவாக ஊற்றியோ ஏதோ ஊற்றியோ அந்த கூலிங்கை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ நீங்கள் வந்து குளித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா? இதுதான் தியானம். இப்படி நீங்கள் செய்கிற அத்தனை வேலைகளோடு உங்களை நீங்கள் இணைத்து கொண்டு செய்வதற்கு, கவனத்தை முழுக்க செய்கிற வேலை மேலே வச்சு செய்கிறதுக்கு பேர் என்னங்க? அதுதான் தியானம். தியானத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செயல்களை செய்வனே திருந்த பர்ஃபெக்டாக செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கவனத்துக்கு பேர் தான் தியானம். நாம் அந்த என்ன பண்ணிடுறோம், அதை வந்து மனசை சரி பண்ணுறதுக்கு நாம்
ஒரு டூலாக தியானத்தை நினச்சது ஒன்று தான் வந்து தவறான புரிதல், மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு வச்சுக்கோங்க. தியானம் பண்ணி சூரியனை சரிப்படுத்த முடியுமா? அது மாதிரி இந்த மனசை சரிப்படுத்துறதுங்கிறது தியானத்தாலாம் என்ன பண்ண முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்படிங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது தான் ரெண்டு நாள் வகுப்பில் பார்த்தோம். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.